Hello friends, welcome to Appa Poniyasini channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இளநி பாயாசம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் மட்டும் இல்லை, என் தம்பி தங்கச்சிகளும் வந்திருக்காங்க. அவங்களும் உங்ககிட்ட ஹாய் சொல்ல ஆசைப்படுறாங்க. பார்ப்போமா? இப்போ கியூட் பேபிஸ் நித்யஸ்ரீ, அப்புறம் ஹரிணியை பார்ப்போமா? இளநீர் பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள். இளநீர் தேவையான அளவு, இப்போ அரை லிட்ரு பால் எடுத்து காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து இளநீர்ல இருக்கக்கூடிய அந்த தேங்காயோட வலு, அதை வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் தனியா எடுத்து அதுல இருந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் நல்லா தூளாக நுணுக்கி வச்சுருக்கோம். நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சமையலுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு குட்டீஸுகளோட என்ஜாய்மெண்ட்டையும் பார்த்து ரசிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஜாலியாக எதிர்பார்ப்போட எப்போ வந்து ஸ்வீட் செய்வாங்க அப்படின்ட்டு என்னோட குட்டீஸ் எல்லாமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். இப்போ நாம் வந்து இளநீர் பாயாசம் செய்ய ரெடி ஆகிக்கலாமா? வாங்க போகலாம். இந்த பொண்ணு அந்த பையனை தம்பி தம்பியா, அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு. ரொம்ப இதுக்கு வந்து தேவை சூடு தேவையில்லை, பாத்திரத்தோட ஈரத்தன்மை போனால் போதும். ஸோ பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கிட்டோம். இது கூட நாம் காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கிறோம். நாம் எடுத்துக்கின பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஸோ இது வந்து தேவையான அளவு, நான் வந்து அரை லிட்ரு எடுத்திருக்கேன், தேவையான அளவு எடுத்துக்கிட்டாச்சு. என்ன குட்டீஸ், இளநீரோட பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, நாங்கள் ரெடியாக இருக்கோம், சொல்லித்தாங்க. இளநீர் வந்து மனிதர்களுக்கு தென்னை மரம் அளிக்கும் இயற்கையின் வரப்பிரசாதம், என்னன்னு சொல்லுங்க. என்ன, தென்னை மரம் ஒரு வரப்பிரசாதமா? ஏன், எப்படி சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க? ஆமா, நிறைய பேரோட தாகத்தை தணிக்கிறது இந்த தென்னை மரத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய இளநீர் சரி, இதோட தேங்காய், இதோட அந்த இதழ் எல்லாமே அடியிலேருந்து தலை வரைக்கும் எல்லாமே யூஸ் ஆகுது. அதனால தான் இதை ஒரு தென்னை மரத்தை ஒரு வரப்பிரசாதம்னு சொல்கிறோம். ஓ அப்படியா, எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? இதோ இப்போ சொல்கிறேன் டியோஸ். இப்போ நம்ம வந்து இளநீர் பாயாசத்தில் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். பால் ரெடி ஆயிடுச்சு, இது கூட நாம் எடுத்து வச்சிருக்க இளநீரை சேர்க்க போகிறோம். நல்லா இளநீரை வச்சு நல்லா கிளறிக்குவோம். நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தருகிறது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரால் வந்து குறையிறதுக்கு பயன்படுது. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம்.
இந்த இளநீரை வந்து நம்ம தொடர்ந்து கண்டினியூவாக குடிச்சிக்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களே, நம்மளுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாமே குறைஞ்சி ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சிறுநீர்கல்னு சொல்லுவாங்கள்ல, சிறுநீரகக்கல், அந்த கல்லை கரைக்கிறதுக்கு இந்த இளநீர் வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இப்போ இது கூட மில்க் மெய்டு வந்து சேர்க்க போகிறோம். உங்ககிட்ட கண்டன்ஸ்டு மில்க் கிடச்சிச்சின்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். யாங்கு கிராமத்தில் இருக்கனால எங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மில்க் மெய்டு மட்டும்தான் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு கண்டன்ஸ்டு மில்க் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம் டேஸ்ட்டு தான் கொடுக்கும். என்ன குட்டீஸ், நான் சொன்ன பயன்பாடெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆனிச்சா, புரிஞ்சிச்சா? தெரிஞ்சுக்கிட்டோம், இளநீரோட பயன்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது கூட இளநீரை எடுத்துட்டு அந்த ஓரத்தில் இருக்குள்ள தேங்காய் வலு அதை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா கிளறிக்கலாமா. இப்போ இது கூட நாம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமா இருக்கும். இப்போ இது கூட நாம நுணுக்கி வச்ச முந்திரியவும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு குங்குமப்பூ சேர்க்குறோம். இது வந்து வெறும் சாய்ஸ் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். Come through till you come back, help me see you.
Kill myself, only see you. I can't stand this life alone. Don't make sense now that you're gone. Till you come back, only see you. Kill myself, only see you. இப்போ நம்ம குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்களோட சிரிப்புக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. என் தம்பி தங்கச்சி இங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைக் போடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பா பண்ணி யாஷினி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.